ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜென்டாக் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பன்னீர் ஃப்ரை பார்க்கலாம். அதுக்கு நான் இன்றைக்கி பன்னீர் எடுத்துருக்கேன். இந்த மாதிரி பன்னீர் எடுத்துக்கோங்க. அதை நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ஒரு பன்னீரை ஒரு 5-6 பீஸாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு திரும்ப நம்ம பன்னீரை மாற்றி வச்சு கட் பண்ணிக்கலாம். அப்போ தான் நமக்கு நிறைய குட்டி குட்டி ஷேப்பில் பன்னீர் கிடைக்கும். இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. குட்டி குட்டியாக கட் பண்ணால் தான் பன்னீர் நல்லா வேகும், சீக்கிரத்தில் வெந்துடும். இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. பன்னீர் ஃப்ரைக்கு நம்ம தயிர் எடுத்துக்கிடணும். கொஞ்சம் தயிர் சேர்த்து ஊற வச்சுக்கோங்க. தயிர் சேர்க்க விருப்பம் இல்லைனாலும் நீங்கள் சும்மா ஊற வச்சுக்கலாம். சிக்கன் 65 மசாலா 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் மிளகாய் பொடி சேர்த்துக்கோங்க. 1 டேபிள்ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க. 1 டேபிள்ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணியும் சேர்க்க வேண்டாம், நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு, இந்த மாதிரி இருக்குது. இப்போ இதில் நம்ம பன்னீர் சேர்த்துக்கலாம். பன்னீர் இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். குட்டி குட்டியாக கட் பண்ண எல்லா பன்னீரையும் நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணியாச்சு, மசாலா எல்லாம் அது கூட சேரணும். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இப்போ இதை நம்ம ஒரு 15 மினிட்ஸ்க்கு ஊற வச்சுக்கலாம். மூடி வச்சுக்கோங்க. ஒரு 15 மினிட்ஸ் ஊறட்டும். அடுப்பு ஆன் பண்ணிக்கோங்க. பேன் வச்சுக்கோங்க. எண்ணெய் சேர்த்துக்கோங்க. சூடாகட்டும். சூடானதை நம்ம பன்னீர் பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பன்னீரை பொரிச்சு எடுத்துக்கலாம். அதுக்கு பன்னீரை எடுத்து நம்ம எண்ணெயில் போட்டிருக்கோம், பார்க்கலாம். ஒரு பன்னீர் எடுத்து போட்டு பார்ப்போம். எண்ணெய் சூடாகிடுச்சாண்டு. எண்ணெய் சூடாகிடுச்சு. இப்போ நம்ம எல்லா பன்னீரையும் எடுத்து போட்டுக்கலாம். எல்லா பன்னீரையும் நம்ம பேனுக்கு மாற்றி வச்சு இப்போ நல்லா வேகட்டும். நல்லா வேகட்டும். ஒரு சைடு இது வெந்துருச்சு, மாற்றி போட்டிருக்கு. இன்னொரு சைடு நல்லா வேகட்டும். பன்னீர் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். பன்னீர் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ. அவன் சொல்கிற ஜென்டாக் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பன்னீர் பட்டர் மசாலா பார்க்கலாம். அதுக்கு பன்னீர் எடுத்துக்கோங்க. இது பட்டர். வெண்ணெய் எடுத்துக்கோங்க. 2 தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன். 2 வெங்காயம் அரைச்சி வச்சுருக்கு. மல்லி இலையும் கருவேப்பிலையும் அரைச்சி வச்சுருக்கு. இஞ்சி பூண்டு 2 மிளகாய் அரைச்சி வச்சுருக்கு. இது கொஞ்சமாக உருளைக்கிழங்கு அவிச்சு ஸ்மாஷ் பண்ணி வச்சுருக்கு. 2 கிராம்பு 2 ஏலக்காய் கடுகு. அடுப்பு ஆன் பண்ணிக்கோங்க. பேன் வச்சுக்கோங்க. வெண்ணெய் சேர்த்துக்கோங்க. வெண்ணெய் நல்லா உருகட்டும். வெண்ணெய் உருகினதுக்கப்புறம் நம்ம எல்லாமே இதுக்கு வெண்ணெயிலே பண்ண போகிறோம். அதனால நிறைய சேர்த்துருக்கோம். உங்களுக்கு வெண்ணெய் இல்லை அப்படின்னா நீங்கள் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. வெண்ணெய் இன்னும் கொஞ்சம் உருகணும். நல்லா உருகட்டும். வெண்ணெய் உருகினதுக்கப்புறம் நம்ம எல்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் நம்ம கடுகு 1 ஏலக்காய் கிராம்பு சேர்த்துக்கலாம். அடுத்து நம்ம அரைச்சி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்தாச்சு. வெங்காயம் நல்லா கலர் மாறுற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. நல்லா வேகட்டும். வெங்காயம் நல்லா வேகட்டும். அடுத்து நம்ம தக்காளி பேஸ்ட் சேர்த்துக்கலாம். நல்லா கிண்டி விட்டுக்கோங்க.
இஞ்சி பூண்டு மிளகாய் பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. கிண்டி விட்டுக்கோங்க. மல்லியிலையும் கருவேப்பிலையும் அரைச்சி பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் மிளகாய் பொடி சேர்த்துக்கோங்க. காஷ்மீர் சில்லி பொடி இருந்தால் நீங்கள் சேர்த்துக்கலாம், இங்கே அது கொஞ்சம் இன்னும் கலர் நல்லா கொடுக்கும். இன்றைக்கி நான் சேர்க்கலை, மிளகாய் பொடி தான் சேர்த்துருக்கேன். உருளைக்கிழங்கு அவிச்சு பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க, அதை இப்போ சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு பேஸ்ட் போட்டுக்கலாம். மொத்தமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா கிண்டி விட்டுக்கோங்க, நல்லா வேகட்டும். ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா கிண்டி விட்டுக்கோங்க, உப்பு நல்லா கரையட்டும். இப்போ நம்ம பன்னீர் சேர்த்துக்கலாம். ஒவ்வொரு பன்னீராக எடுத்து இந்த மாதிரி தனித்தனியாக சேர்த்துக்கோங்க. மொத்தமாக சேர்க்கணாலும் சேர்த்துக்கோங்க. ஒன்றா சேர்த்தா எல்லாம் தனித்தனியாக கிடக்கும். எல்லா மசாலாவும் அந்த தனித்தனி பன்னீரில் நமக்கு சேர்ந்துடும், அதனால் இந்த மாதிரி தனித்தனியாக சேர்த்துக்கோங்க. வெயிட் பண்ணுங்க, பன்னீர் நல்லா வேகட்டும். பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆயிடுச்சு. பன்னீரை நீங்கள் இப்படியும் சேர்க்கலாம், இல்லை அப்படின்னா பன்னீரை நல்லா ஃப்ரை பண்ணி நம்ம இதுள்ளே சேர்க்கலாம். பண்ணி ஃப்ரை பண்ணி சேர்த்தாலும் இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். பன்னீர் நல்லா வெந்துடுச்சு, இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிக்கோங்க. சுவையான பன்னீர் பட்டர் மசாலா ரெடி. பன்னீர் ஃப்ரை மற்றும் பன்னீர் பட்டர் மசாலா ரெடி.